கிரிக்கெட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி ஐபிஎல்ல மோத போகிற ரெண்டு டீம் பற்றி தான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை வீவர்ஸ், ஐபிஎல்லோட 24th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா, கிங்ஸ் இலவன் பஞ்சாபும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அபுதாபியில இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் அக்டோபர் 10, அதாவது சாட்டர்டே ஈவினிங் 3:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020 தேர்ட் டபுள் ஹெடர் மேட்சா இருந்துட்டு வருது. இந்த மேட்ச் வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பாக்கணும்னா நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ல பாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல 399 rupees பேக் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். எந்தவித டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நீங்க ஐபிஎல் வீடியோஸ் ஃபுல்லாவே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீம் மோதின ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல்ல 25 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து 17 முறை வின் பண்ணிருக்காங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம் வெறும் 8 முறை மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடைசியா இந்த ரெண்டு டீமும் மோதின 5 மேட்சோட ஸ்டாட்ஸ் வச்சுதான் பார்க்க போறோம். இதுல 3 மேட்ச் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் மட்டும் தான் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020 பாயிண்ட் டேபிள் பார்த்தா கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து 4th பிளேஸ்ல இருக்காங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம் வந்து டேபிள் பாட்டம், அதாவது 8th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அபுதாபியில இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியமோட பிச்ச பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இது ஒரு பவுலிங் பிச், இது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்லோ பிச்னே நம்ம சொல்லலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பேட்ஸ்மேனுக்கு பால் கொஞ்சம் நின்று பொறுமையா தான் வரும். சோ அதனால பேட்ஸ்மேன் யாருமே பதற்றப்படாம கொஞ்சம் பொறுமையா கையாண்டு விளையாடினாங்கன்னா கண்டிப்பா நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஆசைப்படுறேன்னா, இந்த அபுதாபியில இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியமோட இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் 2020 ஆவரேஜ் ஸ்கோர் அதர் தன் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா 150-160 தான் இருந்துட்டு வருது ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். சோ அதனால இந்த ரெண்டு டீம்ல யார்கிட்ட வந்து பவுலிங் பவர் இருக்குதோ அவங்க தான் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. அதே போல செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரதுக்கு வாய்ப்புகள் சுத்தமா இல்லன்றதால கண்டிப்பா எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்றாரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீம்லயும் இருக்கிற கீ பிளேயர்ஸ் பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம் சார்பா யார் கீ பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிற ராகுல் திரிபாதி தான் இருந்துட்டு வராரு. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல இவரை வந்து இறக்கி காமிச்சாரு தினேஷ் கார்த்திக். இவரோட ரோல சூப்பர்வா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல இவங்க டீமுக்காக. அவங்க டீம் ஸ்கோர் பண்ணது வெறும் 160 ரன் இருந்தாலும் இவர் மட்டுமே சிங்கிள் ஹேண்டடா 80 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. அதனால இதுக்கப்புறம் விளையாட போற எல்லா மேட்ச்லுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக சுனில் நரேன் ஓப்பனிங் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் விக்கெட்ல வந்து ராகுல் திரிபாதியும் சுபம் கில்லும் விளையாடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் வேற யாரு கீ பேட்ஸ்மேனா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, செகண்ட் பிளேஸ்ல சுபம் கில் தான் இருந்துட்டு வர்றாரு லாஸ்ட் மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச கூட அவரே எதிர்பார்க்கல அவர் அவுட் ஆனதை பத்தி. ஷார்டுல் தக்கூரோட பேக்லென்த் டெலிவரியில் தான் இவர் வந்து அவுட் ஆனாரு. இவர் இந்த ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020 பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. கடைசியா நடந்த 2 மேட்ச்ல தான் கொஞ்சம் போ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த மேட்ச்ல இவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி இவர் இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல விளையாட அனுபவங்களும் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனா இருக்கிற நிதிஷ் ராணா தான் இருந்துட்டு வராரு. அப்புறம் இந்த ட்ரீம் இலவன் ஐபிஎல் 2020 பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. எல்லா மேட்ச்லயும் அவர் குறைஞ்சது 20-30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு தான் அவர் வந்து அவுட் ஆகுறாரு. சோ இதனால நம்ம அவரை ட்ரீம் இலவன்ல நம்ம பிக் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் கடைசியா எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இங்கிலாந்து டீமோட T20 கிரிக்கெட் கேப்டனா இருக்கிற யான் மார்கன் தான் இருந்துட்டு வராரு. இவர் வந்து லாஸ்ட் மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல சொற்ப ரன்ல அவுட் ஆகிட்டாரு. பட் ஆல்ரெடி இவர் வந்து இந்த அபுதாபியில இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியம்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் வச்சிருக்கிறாரு. லாஸ்டா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் கூட விளையாடும் போது இதே அபுதாபியில இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியம்ல தான் விளையாடினாங்க. அந்த மேட்ச்ல யான் மார்கன் வெறும் 29 பால்ல 42 ரன் ஸ்கோர் பண்ணி
அவங்க டீமுக்கு சிம்ம சொற்பனை மாத்தி எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அதே கிரவுண்ட் அதே பிச்சுன்றதால இந்த மேட்சும் இவர் ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ராகுல் திரிபாதி இருக்கிறாரு, இதே போல சுனில் நாராயணும் இருக்கிறதால யான் மார்கனுக்கு பேட்டிங் சான்ஸ் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர்ல தான் கிடைக்கிது. அதனால நீங்க ரெண்டுல இருந்து மூணு டீம் பிக் பண்றீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டீம்ல மட்டும் இவரை வந்து நீங்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்த என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா யார் இருக்கிறாருன்னு பார்த்தா சுனில் நாராயண் தான் இருந்துட்டு வராரு. அவர் என்னதான் பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பினாலும் பவுலிங்ல சிம்ம சொற்பனமா தான் திகழ்ந்துட்டு வராரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இவர் வந்து ஐபிஎல்ல மட்டுமே 100+ விக்கெட்ஸ் வந்து டுக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அவங்க டீமுக்காக. இதுக்கப்புறம் வேற எந்த ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா டேஞ்சர் மேன் டி ரஸ் தான் இருந்துட்டு வராரு. பட் அவரு இப்போ கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தார். லாஸ்ட் ஐபிஎல் அதாவது ஐபிஎல் 2019ல கூட மிடில் இருந்து தான் இவரோட ஃபார்ம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. என்னதான் அவர் இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 சீசனை பொறுத்த வரைக்கும் இவர் பேட்டிங்ல கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு நம்ம நினைச்சாலும் பவுலிங்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றாரு. அட்லீஸ்ட் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அச்சும் கைப்பற்றி கொடுத்துறாரு. அதனால ட்ரீம் லெவன்ல சுனில் நாராயண கம்பேர் பண்ணும்போது நம்ம டேஞ்சர் மேனா இருக்கிற டி ரஸ்க்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி அதிகமா கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் ஃபைனலா இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தா ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிற பேட் கமின் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாம சிவமாவியா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி, கமலேஷ் நாகர்கோட்டி இவங்க மூணு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச்ல நம்ம யாரை கண்டிப்பா பிக் பண்ணி ஆகணும்னு பார்த்தா சிவமாவி அப்படி இல்லாம பேட் கமின்ஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி அப்படி இல்லாம கமலேஷ் நாகர்கோட்டி இவங்க ரெண்டு பேர்லயும் அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்க பிக் பண்ணியே ஆகணும். நான் எதுக்காக பேட் கமின்ஸ் அப்படி இல்லைன்னா சிவமாவி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ட்ரீம் லெவன் கிரெடிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ அதனால அன்பார்ச்சுனேட்லி அவர் உங்களால பிக் பண்ண முடியலன்னா அவருக்கு பதில் சூப்பரான ஒரு பவுலரா எடுத்துக்கிற சிவமாவியை கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அப்படின்னா கமலேஷ் நாகர்குட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுலயும் குறிப்பா இவங்க ரெண்டு பேர்ல நீங்க வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் வந்து ஒரு இளம் வயது லெக் ஸ்பின்னர்னே நம்ம சொல்லலாம். லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பேட்ஸ்மேன்ஸே திணறிட்டு தான் வராங்க. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பா பிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லறேன். இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க. சோ இப்போ நம்ம எந்த டீம் பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம் சார்பா யார் யாரா கீ பிளேயர்ஸா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற கேஎல் ராகுல் தான் இருந்துட்டு வராரு. அவர் இந்த ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம்ல தான் திகழ்ந்துட்டு வராரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல கூட கேஎல் ராகுல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. அவர் விளையாண்ட 6 மேட்ச்ல 313 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 63 கிட்ட இருந்துட்டு வருது. இவர் மட்டும் இல்லனா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் வந்து இவ்வளவு ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வேற யார் கீ பேட்ஸ்மேன்ஸா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க டீமோட மற்றொரு ஓபனரா இருக்கிற மயங்க் அகர்வால் தான் இருந்துட்டு வராரு. இவரும் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி கடைசி 2 மேட்சா ஒண்ணுமே ஒரு ஸ்கோர் பண்ணல. சோ அதனால நம்ம ட்ரீம் லெவன்ல யாரை கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும்னு நம்ம பார்த்தோம்னா என்னோட ப்ரையாரிட்டி கேஎல் ராகுல் தான் வந்துட்டு வராரு. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிற நிக்கோலஸ் பூரான் தான் இருந்துட்டு வராரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவரு வந்து அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாருன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு வெறும் 33 டெலிவரிஸ்லயே. இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச கரீபியன் பிரீமியர் லீக்ல கூட சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இவர் இந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கிறது அவங்க டீமோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. பட் இது மட்டும் இல்லாம இவருக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாதால இவர் கொஞ்சம் அதிரடியா ஆடி தேவையில்லாம அவுட் ஆகிடுறாரு. இவருக்கு சப்போர்ட்டிவா ஆப்போசிட் சைட்ல யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன் அப்படி இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா கூட போதும் இவர் கொஞ்சம் பொறுமையை கையாண்டு விளையாடி கண்டிப்பா நிறைய ரன்ஸ் அவங்க டீமுக்காக ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. சோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றத பத்தி. சோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்காக இருக்கிற கீ பேட்ஸ்மேன்ஸா இருந்துட்டு வராங்க. இவங்க மூணு பேர் மட்டும் இல்லைனா அவங்க டீம் வந்து எந்த வித டார்கெட்டையுமே சேஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்க மூணு பேர் தான் அவங்க டீமோட பில்லர்ஸா இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்தா என்னோட ஃபேவரட் பேட்ஸ்மேனா இருக்கிற மேக்ஸ்வெல் தான் இருந்துட்டு வராரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில. பட் இப்போ ரீசெண்டா நடந்த 2-3 மேட்ச்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துட்டு வருது. ஆல்ரெடி இப்போ நடக்கிற ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020 பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்கிற கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கு இவரு கொஞ்சம் அதிரடியான ஸ்டார்டிங் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவங்க டீம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
லாஸ்ட் மேட்ச் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு அகெயின்ஸ்டாக 69 ரன்ல வந்து தோத்துருப்பாங்க. ஸோ இதை அவங்க மனசில் வச்சுக்காமல் இந்த மேட்ச் இவங்க கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது டீம் குறிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் அதிரடியாக மிடில் ஆர்டரில் கொஞ்சம் துபக்கினார்னா கண்டிப்பாக அவங்க டீம் வந்து வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா முகமது ஷமி, ஷெல்ரன் குவார்ட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு மிகப்பெரிய தூண்கள் அவங்க டீமில் இருந்துட்டு வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட எக்கனாமி ரேட் 10 அபோவாக தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்துட்டு வந்தது. லாஸ்ட் மேட்ச்ல இந்த ரெண்டு பவுலர்ஸும் எக்ஸ்பென்சிவாக போனாங்கன்றதுக்காக நீங்கள் இவங்க ரெண்டு பேரை பிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயித் ஸ்டேடியம் கொஞ்சம் பெரிய ஸ்டேடியம்ன்றதால இவங்களோட பால்ஸை துணிஞ்சு அடித்து பின்னாடி அதாவது அந்த பவுண்டரி லைனில் கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஸ்பின்னர் சைடில் வந்தோம்னா ரவி பிஷ்ணாய் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இவர் மட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட கீ பேட்ஸ்மேன்ஸோட 3 விக்கெட் இவர் கைப்பற்றலாம், கண்டிப்பாக அவங்க டீம் வந்து 250 ரன்னாச்சும் தொட்டிருப்பாங்க பேட்டிங்கில். இந்த அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயித் ஸ்டேடியம் கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணும்ன்றதால நீங்கள் கண்டிப்பாக ரவி பிஷ்ணாயை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் ரெண்டு டீம்ஸ்க்காகவும் இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பற்றி. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணால் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன். ஸோ இப்போ நடக்க போகிற ஐபிஎலோட 24th மேட்ச்ல மோதல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பிசர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல இந்த மேட்ச் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கு மஸ்ட் வின் கேமா தான் இருக்குது. பிகாஸ் இவங்க வந்து பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு மினிமம் 7-8 கேம்ஸ் வச்சு வின் பண்ணிருக்கணும். இப்போதைக்கு இவங்க வெறும் ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணிருக்கிறாங்க. அதனால இந்த மேட்ச்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி அவங்க வின் பண்ணுவாங்களா, அவங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்களான்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.